இதில் யார் விருப்பப்பட்டாலும் ராமர் கோயிலுக்கு செல்லலாம். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லை, நீங்கள் தான் ஊடகத்தில் காட்டிட்டு இருக்கீங்களா, அவ்வப்போது எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுது என்பதை ஊடகத்திலும் பத்திரிகைகளிலே காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதில் யார் விருப்பப்பட்டாலும் ராமர் கோயிலுக்கு செல்லலாம். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லை, எந்த மதத்தைச் சேர்ந்தாலும் சரி, எந்த ஜாதியைச் சேர்ந்தாலும் சரி, யார் விருப்பப்பட்டாலும் அங்கே ராமர் கோயிலில் அந்த கும்ப விவசாயிகளாகவே கலந்து கொள்ளலாம். நீங்கள் எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கலந்துக்குவேன். எனக்கு இப்போ கால் வலி இருக்கிறதுனால எனக்கு தெரியும், கொஞ்சம் சிரமம் இருக்குது, அதை பொறுத்து தான் இதை முடிவு செய்யப்படும். நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இருக்கு, கருத்து சொல்றது சரியல்ல. முதற்கட்டமா 20 வேட்பாளரை அறிவித்து கலப்பண்ல ஈடுபடுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த மாதிரி வேட்பாளர் ஏதாவது மறைமுகமா அறிவித்து வேலை செய்ய உத்தரவிட்டுறீங்களா, இல்ல கூட்டணி இன்னும் இறுதியாகல, என்ன தேர்தல் பணிகள்லாம் எடுத்துக்கிறது? அப்படி ஒன்று, நீங்க வந்து ஏசியுமா பத்திரிகை எழுதுறீங்க, அதுக்கு நாங்க பொறுப்பாளி அல்ல. இதுவரை வேட்பாளர் தேர்வுகளே நடைபெறவில்லை. தலைமைக் கழகம் முறைப்படி யாரெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் முறைப்படி தலைமைக் கழக அறிவிப்புக்கு பின்பு அவர்கள் முறையாக தலைமைக் கழகத்தில் வழங்கப்படுகின்ற இந்த படிவத்தை பூர்த்தி செய்து வழங்கி மூத்த தலைமைக் கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தருவார்கள். திமுக வந்து சரியா கையாளணும்னு எல்லா கட்சியிலும் குற்றச்சாட்டு இருக்காங்க. இப்ப தொடர்ந்து மழை பாதிப்புகள் தொடர்ந்து அந்த பாதிப்பு ஏற்பட்டு தான் இருக்கு. எப்படி கையாளுறாங்க திமுக சரியா கையாளுறாங்க? நீங்க தான் ஊடகத்துல காட்டிட்டு இருக்கீங்களா, அவ்வப்போது எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுது என்பதை ஊடகத்திலும் பத்திரிகைகளிலே காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து உடனுக்குடன் செயல்பட்டிருந்தால் மக்களுடைய கோபத்துக்கு ஆளாக இருக்க மாட்டார்கள். அதையும் இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. இங்கே கனமழை பொழிகிறது, இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் டெல்லியில் நடைபெறுகின்ற இந்திய கூட்டணி கூட்டத்தில் போய் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். என் மாவட்டத்தில் கனமழையால் மக்கள் பாதிக்கிறாங்க, இதை விட்டுட்டு டெல்லியில் நடக்கிற கூட்டத்தில் போய் அவர் கலந்துக்கிறார். அப்படி என்றால் அவள் ஆட்சி அதிகாரம்தான் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்ந்த மக்களை உதாசனப்படுத்தியிருக்கின்றார்கள். அவரை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். பேருந்தில் போக்குவரத்து துறையில் சரியான முறையை நிர்வாக திறமையில்லாத அரசாங்கம் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோடு இவருடைய தேர்தல் அறிக்கையில் அனைத்து மகளிருக்கும் பேருந்துகளில் கட்டணமில்லா செல்லலாம் என்று அறிவித்தார்கள். ஆனால் இப்பொழுது என்ன, ஒரு குறிப்பிட்ட பேருந்தில் ஏறினால்தான் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அது முன்னாலேயும் பின்னாலேயும் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அது என்ன பெயிண்ட்டு? பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த பேருந்தில் மகளிர் பயணம் செஞ்சால் கட்டணம் இல்லாமல் செல்லலாம். மற்ற நகர பேருந்துகள், அரசு நகர பேருந்துகள் ஏறினால் பெண்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். ஆனால் தேர்தலில் சொல்லுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. ஆக இரட்டை வேடம் போடுகின்ற அரசு தான் இந்த விடியா திமுக அரசு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேருந்து சர்வீஸையும் குறைச்சிட்டாங்க, அதோட கட்டணமில்லா பேருந்து, இந்த பிங்க் கலர் அடித்த பேருந்து குறைந்த அளவில் தான் இன்றைக்கி இயக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் கடுமையாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன்.